திருவள்ளூரில் திருப்பு முனையாகும் பாஜக. திராவிட கட்சிகள் வேண்டாம், மக்களின் அதிரடி முடிவு. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூந்தமல்லி, திருவள்ளூர், ஆவடி, மாதவரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கிறது. கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி வேணுகோபால் 628,499 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் 350,069 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் வேணுகோபால் 323,430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்பி என்ற பெருமையையும் இவர் பெற்றார். 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கே ஜெயக்குமார் 767,292 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேணுகோபால் 410,337 வாக்குகள் பெற்றார். இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக சசிகாந்த் செந்தில், பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி, தேமுதிக சார்பில் நல்லதம்பி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மு ஜெகதீஷ் சந்தர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேணுகோபால் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரசுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் புதுமுகங்களாக தொகுதி மக்களால் கருதப்படுகின்றனர். மேலும் இந்த தேர்தலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக, நாம் தமிழர், பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக விவசாயத்தை சார்ந்துள்ள மாவட்டமாகும். 3 முக்கிய ஆறுகள் உள்ளன. அவை கூவமாறு, ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறு. திருவள்ளூர் தொகுதியில்தான் கூவமாறு உருவாகும் இடமாக இருக்கிறது. மேலும் காக்களூர், கும்மிடிப்பூண்டி, காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளது. இங்கு இந்துக்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பரவலாக காணப்படுகின்றனர். ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக உள்ள போதிலும் இங்கு வன்னியர்கள், முதலியார், நாடார் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்தினரும் வாழ்கின்றனர். திருவள்ளூர் தொகுதியில் தற்போது வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம், செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம், பட்டாபிராம் மிலிட்டரி சைட்டிங் ரயில்வே மேம்பாலம் போன்ற பணிகள் இன்னும் நிறைவடையாமல் உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருவள்ளூர் நகரில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முடிவடையாமல் உள்ளது. அதேபோல திருநின்றவூர் நகராட்சி, ஆவடி மாநகராட்சி ஆகிய பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முடிவடையவில்லை. அதேபோல திருவள்ளூர் பகுதியில் சாலைகள் குறுகியிருப்பதால் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் திருவள்ளூரில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றி தரப்படவே இல்லை என்பதும் பொதுமக்களின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகள் தொகுதியில் இருக்க இதுவரை திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் சரி செய்ய முன்வரவே இல்லை எனவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்பதால் இனி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு வாக்களிப்பதுதான் சரியாக இருக்கும் எனவும் வாக்காளர்கள் நினைப்பதாக அரசியல் கள ஆய்வாளர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தது கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவதை உறுதி செய்யும் என்றும் கூறப்படுகிறது. பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.